ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான சில டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். முதலில் ஐஏஎஃப் தொடர்பானது. இந்தியா தனது விமானப்படைக்கு 114 மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை வாங்க போகிறாங்கன்னு தெரியும். அதற்கு எந்த வெளிநாட்டு போர் விமானத்தை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதெல்லாம் 2026 ஆண்டுக்குள்ளே கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. எதனால இந்த MRFA ப்ராஜெக்ட் லேட் ஆகுது? இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்கிறதுக்காக 114 போர் விமானங்களை இணைக்க வேண்டும்னு கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு தெரிவிச்சாங்க. சீனா பாகிஸ்தானோட அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா பழைய விமானங்களை படிப்படியாக குறைச்சிட்டு சீக்கிரமாகவே கூடுதலாக புதிய விமானங்களை படையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஐஏஎஃப்க்கு ஏற்பட்டிருக்கு. அதன்படிதான் 114 போர் விமானங்களை படையில் இணைக்க போறாங்க. அதுல 96 விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும். இதுக்காக தற்போது 83 லைட் வெயிட் போர் விமானங்களை வாங்குறதுக்கு இந்திய விமானப்படை ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுபோக வெளிநாடுகள் கிட்ட இருந்து குறிப்பிடத்தக்க விமானங்களை வாங்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கு. இதுக்காக வெளிநாடுகளை சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனங்களும் கூட இந்திய விமானப்படை கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. அதன்படி 114 போர் விமானங்களை நாம வாங்கணும். அதுல 18 விமானங்களை வெளிநாடுகளில் தயாரித்து இறக்குமதி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கு. 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான டெண்டரை பெறுவதற்காக போயிங், லாக்கிட் மார்டின், சாப், மிக், டசால்ட் ஏவியேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் MRFA டெண்டருக்கான ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்பசலை வெளியிடுவதற்கே 2 ஆண்டுகள் ஆகிடும்னு முதல்ல சொன்னாங்க. ஏன்னா ஐஏஎஃப் தற்போதுதான் SQR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது எத்தகைய அம்சங்களுடன் கூடிய போர் விமானங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற சர்வீஸ் குவான்டேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸை நமது விமானப்படை தற்போதுதான் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்களாம். சர்வீஸ் குவான்டேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது தான் கம்பேரிஷன் பண்ணுறதுக்கும் டெண்டர் எடுக்க வரக்கூடிய கம்பெனிகளை ஃபில்டர் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்பசலை வெளியிடுவதற்கு தான் லேட் ஆகும் அப்படின்னா, எந்த விமானத்தை ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு கூட இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட 2026 ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? வெளிநாட்டு கம்பெனிகளிடமிருந்து பரிந்துரை வந்த பிறகு அந்த போர் விமானங்களுக்கு ஷார்ட் டெக்னிக்கல் எவாலுவேஷன் ரவுண்ட் மேற்கொள்ளப்படும். அதற்கு 1-2 ஆண்டுகள் ஆகிடும். அதற்கு பின்னர் தான் எந்த கம்பெனியோட போர் விமானம் ஃபைனலைஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அப்படின்னா அதற்கே 2025 மேலே ஆகிடும். அதற்கு பிறகு அதனுடைய விலை தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிந்து இந்தியாவுக்கு வெளிநாட்டிலிருந்து போர் விமானங்கள் வர்றதுக்கு எப்படியும் 7-8 வருடங்கள் ஆகிவிடும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததா ரஷ்யா தொடர்பானது. ரஷ்யா பனிமலையை தகர்க்கக்கூடிய நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கரை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆர்க்டிக் பகுதியில் நடந்த இந்த சோதனையை புத்தின் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பார்வையிட்டு இருக்காரு. ப்ராஜெக்ட் 2220 கீழ் உரல் பால்டிக் ஷிப்யார்டில் யக்குட்டியா நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கரை கட்டியிருக்காங்க. ஆர்க்டிக், அண்டார்டிகா உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அடிக்கடி உறையுங்கிறதுனால அங்கு பனிக்கட்டியை உடைத்து செல்லக்கூடிய கப்பலின் தேவை இருக்கு. இதுக்காகத்தான் நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கரை உருவாக்கியிருக்காங்க ரஷ்யா. உலகின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் கடல் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த வர்த்தகத்தை சார்ந்திருக்கு. இதனால கடல் போக்குவரத்தில் ஒரு சின்ன தடை இருந்தாலும் கூட கடந்த 2021 கூட ரஷ்யாவுடைய கரையோரத்தில் ஆர்க்டிக் கடலில் எதிர்பாராத விதமாக முன்கூட்டியே கடல் உறைஞ்சு சுமார் 18 சரக்கு கப்பல்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டது. 30 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட பனிக்கட்டிகள் உருவானதுனால பெரும்பாலான கப்பல்கள் லாப்டேவ் கடல் மற்றும் கிழக்கு சைபீரியன் கடல்களில் சிக்கி தவிச்சது. அந்த கப்பல்கள் பல நாட்களாக கடல்லையே சிக்கி தவிச்சுட்டு இருந்தது. உணவு, குடிநீர், மருந்துகள் எல்லாம் இன்னொரு பனிக்கட்டி உடைக்கக்கூடிய கப்பல்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. கடலில் உறைப்பனி ஏற்படுறது வழக்கம் அப்படின்னாலும் கூட சில நேரங்களில் வழக்கத்துக்கு மாறாக முன்கூட்டியே எதிர்பாராத வகையில் உறைப்பனி ஏற்படுது. அந்த நேரத்தில் ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள் தான் மிகவும் உதவியாயிருக்கும். அடுத்ததா பாகிஸ்தான் தொடர்பானது. இனிமேல் நடக்கக்கூடிய போர்களில் ட்ரோன்களும் ரோபோக்களும் தான் ஈடுபடும். அந்த அளவுக்கு உலக நாடுகள் அதற்கான தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவும் கூட வெளிநாடுகள்லேருந்து ட்ரோன்களை வாங்குறாங்க, கையோடு உள்நாட்டிலேயே தயாரிக்கிறத ஊக்குவிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தானும் ட்ரோன்கள் டெவலப்மெண்ட்டில் நாங்களும் சூப்பர் தான் அப்படின்னு காட்டிகிட்ருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கராச்சியில் ஐடியாஸ் 2022 அப்படிங்கிற பெயரில் ஒரு இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் 16 தேதியிலிருந்து நடந்து வரக்கூடிய இந்த எக்ஸிபிஷனை பாகிஸ்தானோட முப்படைகளுடைய தலைவர்களும் கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. சீனா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த டிஃபென்ஸ் கம்பெனிகளும் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்காட்சியில் தான் பாகிஸ்தான் ஷாபார் 2
காம்பேக்ட் யூஏவியை காட்சிப்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட கண்காணிப்பு ட்ரோன்கள் தான் அதிகமாக இருக்கு. பல வருஷமாக அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அட்டாக் ட்ரோன்கள் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கிடையாது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானோட பார்டரில் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்காக அமெரிக்கா எப்போ ட்ரோன்களை பயன்படுத்தினாங்களோ அப்போ தான் ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் பண்ணலாமா அப்படின்னே அவங்க கேள்விப்பட்டாங்க. அதற்கு பிறகு தான் அட்டாக் ட்ரோன்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு முன்பு நடந்த எக்ஸிபிஷன்லாம் அவங்க கண்காணிப்பு ட்ரோன்களை தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அட்டாக் ட்ரோன்களையும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அதுதான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானிலேயே தயாரிக்கப்பட்ட ஷாபார்-2. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய டிஃபென்ஸ் கம்பெனியான குளோபல் இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் சொல்யூஷன் இதை தயாரிச்சிருக்காங்க. ஷாபார்-2ங்கிறது ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் கொண்ட ட்ரோன். ஷாபார் ட்ரோன்கள்லேருந்து டெவலப் செய்யப்பட்டது தான் ஷாபார்-2. 2013 சேவையில் இருக்கக்கூடிய ஷாபார் பாகிஸ்தான் இராணுவம் கடற்படை விமானப்படையில் இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் மற்றும் ரெக்கானிசன்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்டுருது. லேசர் மூலமாக இலக்குகளை லாக் செய்து மிசைல் மூலமாக தாக்கி அழிக்கக்கூடியது. 222 km/h. பாகிஸ்தான் ஊடகங்கள் தற்போது இந்த ட்ரோன் பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி தயாரித்திருக்கக்கூடிய இன்னொரு ட்ரோன் அபாபில். முழுவதும் பாகிஸ்தானிலேயே தயாரிக்கப்பட்ட கண்காணிப்பு ட்ரோன். தற்போது அதை அட்டாக் ட்ரோனாக மாற்றுவதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதோடு அபாபில் V5, அபாபில் 10, MR-10 ட்ரோன்களை கூட காட்சிப்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான். சீக்கிரமாகவே பாகிஸ்தான் இராணுவத்திலையும் அதை இணைக்க போகிறாங்க. இந்த கண்காட்சியில் அவற்றை காட்சிப்படுத்துவதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்கும் பாகிஸ்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள் தான் தற்போது இந்தியாவுக்கே சவாலாக அமையும் அப்படிங்கிற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். அடுத்ததான் நம்ம இந்தியன் ஆர்மியில் பணிபுரியக்கூடிய பாராட்ரூப்பர் JS Goraya நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சாகச காட்சி.